இறையசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே மிகச்சிறிய ஒரு ஆகமம் பழைய ஏற்பாட்டிலே ரூத் ஆகமம். அந்த ரூத் ஆகமத்திலிருந்து நாம் இன்று முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். இந்த ரூத் என்ற பெண்மணி ஒரு யூத பெண்மணி அல்ல, மோவாபிய நாட்டை சார்ந்தவர். நெகமியினுடைய ஒரு மகனை மணந்து கொண்டவர். நெகமியை தன்னுடைய இரு புதல்வர்களையும் இழந்து விடுகிறார். எனவே தன்னுடைய மருமக்கள் இருவர், ஒருவர் ஓர்வா, இன்னொருவர் ரூத். அந்த ஓர்வா யூத குலத்தை சார்ந்தவர், ரூத் மோவாபிய நாட்டினர். இருவரையும் பார்த்து, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரோடு சென்று சேர்ந்து கொள்ளுங்கள், மனம் முடித்து மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று சொன்ன பொழுது ஓர்வா நெகோமியை பிரிந்து செல்கிறார். ஆனால் ரூத், நான் உங்களோட இருப்பேன், உங்களுடைய கடவுள் என்னுடைய கடவுள், உங்களுடைய மொழி என்னுடைய மொழி, உங்களுடைய நாடு என்னுடைய நாடு என்று அவர் தன்னுடைய மாமியாரை பிரியவில்லை. எனவே அவர்கள் இருவரும் இருக்கின்ற பொழுது ரூத் தன்னுடைய மாமியாரை பார்த்து, நான் வயல்வெளிக்கு சென்று கதிர்களை பொறுக்கி வருகிறேன் என்று கூறுகின்றார். யூத சட்டத்திலே ஒன்று, அறுவடை செய்யும் பொழுது சிந்துகின்ற கதிர்களை அந்த வயலின் உரிமையாளர் பொறுக்கக்கூடாது, ஏழை எளியவர்கள் அதை பொறுக்கிக் கொள்ளட்டும் என்பது. அவ்வாறே இவர் செல்லுகின்ற போது போவாஸ் என்ற ஒரு மதிப்புமிக்க பணக்கார இளைஞர் அவருடைய வயலில் சென்று கதிர்களை பொறுக்கச் செல்லுகிறார். போவாஸ் அவரை பார்த்து, உன்னுடைய மாமியாரோடு நீ எவ்வாறு அன்பாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், எனவே நீ வேறு வயல்களுக்கு செல்ல வேண்டாம், என்னுடைய வயலிலேயே நீ முழுமையாக கதிர்களை பொறுக்கிக் கொள்ளலாம். ஏன், என்னுடைய பணியாளர்கள் குடிப்பதற்காக எடுத்து வைத்திருக்கின்ற தண்ணீரை நீ பருகலாம் என்று அவரை பார்த்து கூறுகின்றார். அது மட்டுமல்ல, அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அந்த திருமணம் செய்து கொண்டு அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுக்கின்றார்கள், உபேது என்று. இந்த உபேது ஈசா என்பவருடைய தந்தை, அதாவது தாவீது மன்னனுடைய தாத்தா. இந்த ரூத் என்ற இந்த பெண்மணியை கடவுள் எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அரசனை உருவாக்குகின்ற அந்த நிலைக்கு ரூத் உயர்த்தப்படுகிறார். அது மட்டுமல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் மரபிலே தோன்றியவர். எனவே இயேசுவுக்கும் யூதரல்லாத வேற்று நாட்டின் பெண்மணி ஒரு வாரிசாகின்றார். அது இயேசுவின் தலைமுறை பட்டியலிலே இடம்பெறுகின்றார் ரூத். காரணம் என்ன? அவருடைய தெய்வ பக்தி. ஒரே கடவுள் என்ற யூத கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய மாமியாரை விட்டு பிரியாமல் அவரோடு தங்கியிருக்கிறார். இவ்வாறு தன்னுடைய இறை நம்பிக்கையிலும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மாமியாருடைய அன்பிலும் அவர் திளைத்ததனால் அவரை கடவுள் உயர்த்துகிறார். இந்த ரூத் ஆகமம் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஒருவர்
மற்றவர் மீது எப்படி அன்பு கொண்டிருக்க வேண்டும்? போவாஸ் எவ்வாறு கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். லெனின் ரஷ்ய நாட்டினுடைய அதிபர். அவர் ஒரு சலூன் கடையில் முடி வெட்டி கொள்வதற்காக செல்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீண்ட வரிசை நிற்கிறது. அந்த வரிசையிலே சென்று அவரும் நின்று கொள்ளுகிறார். நாட்டினுடைய அதிபர் தான் யார் என்று மக்கள் அறிந்துவிட வேண்டாம் என்று ஒரு செய்தித்தாளை தன்னுடைய முகத்தில் வைத்து மறைத்து கொண்டு நிற்கிறார். முதலில் யாரும் அவரை கவனிக்கவில்லை. ஒருவேளை அந்த சலூனில் தொழில் செய்பவர் நேர்த்தியாக செய்யக்கூடியவராக இருந்ததனால் அங்கே அவ்வளவு நீண்ட கூட்டமாக இருந்திருக்கலாம். அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஓய்வு நாள், எல்லோரும் வந்திருக்கலாம். முதலில் யாரும் இந்த லெனினை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சற்று நேரம் கழித்து அவருக்கு பின்னால் இருந்த ஒருவர், தம்மோடு நிற்கின்றவர் இந்த லெனின் தான் என்பதை கண்டுகொள்ளுகிறார். எனவே அவரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த நாட்டினுடைய அதிபர், நீங்கள் ஏன் இந்த வரிசையில் நிற்க வேண்டும்? நீங்கள் முன்னால் சென்று முதலில் சிகை அலங்காரம் செய்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே ஒரு கூட்டம் கூடிவிடுகிறது லெனினை சுற்றி. அப்போது லெனின் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் முறைப்படி செய்ய வேண்டும், சட்டப்படி செய்ய வேண்டும், வரிசையில் நின்றுதான் செய்ய வேண்டும் என்று சட்டத்தை வகுத்தவன் நானே அதை மீறினால் நல்லதல்ல. எனவே வரிசையில் நின்று நான் சிகை அலங்காரம் செய்து கொள்ளுகிறேன் என்று வரிசையில் நின்று முடிவெட்டி கொண்டு சென்றாராம். அன்புக்குரியவர்களே, ஒரு நாட்டின் அதிபர் எவ்வாறு தான் போட்ட சட்டத்தை கடைபிடிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் யூத மரபிலே இந்த பரிசேயர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கடவுளுடைய சட்டத்தை மக்களுக்கு போதித்தார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை. எனவேதான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், ஏன்னா அவங்க சட்டத்தை போதிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்கிறபடி செய்யாதீர்கள், அவர்கள் சட்டத்தின்படி வாழவில்லை என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், இயேசுவினுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற நாம் போவாசை போல சட்டத்திற்கு அடிபணிபவர்களாக இருக்கிறோமா? அல்லது பரிசேயர்கள் சட்ட வல்லுநர்களைப் போல எனக்கு இறை வார்த்தை தெரியும் என்ற மமதையிலே அதை கடைபிடிக்காமல் போதிக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். நம்முடைய குடும்பச் சூழலில் இறைவனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமூகத்திலும் இறை அன்பை வெளிக்காட்ட நாம் கடமைப்பட்டவர்கள். எனவே நாம் இறை அன்பிலும் சகோதர அன்பிலும் சிறந்து விளங்கவும், இறை சட்டத்தின்படி வாழவும் ஆண்டவருடைய அருளை இந்த திருப்பலியிலே கேட்போம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய திருப்பாதத்தண்டை நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த திருத்தலத்தின் அடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு வந்திருக்கலாம். எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். அதே சமயத்தில் பல்வேறு சுமைகளை தாங்கியவர்களாக, நோய் நொடிகளால் துன்பப்படுகிறவர்களாக, கடன் பிரச்சனைகளால் துன்பப்படுகிறவர்களாக, பல்வேறு வேதனைகளுக்குள்ளாகியவர்களாகவும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை ஆசீர்வதியும்,
எங்களை உம்முடைய அருட்கரத்தால் தொடும், தொட்டு ஆசீர்வதியும். நான் விரும்புகிறேன் குணமாகு என்று சொல்லி குணமாக்கிய அன்பு இயேசுவே, எங்களையும் தொட்டு நான் விரும்புகிறேன் குணமாகு, நலம்பெறு என்று எங்களையும் நலமாக்கும். ஆமென்.